இது போஸ்ட் பாக்ஸ். கடந்த நாட்களில் இந்திய புனிதர்களுக்காக இந்திய திருநாடு வெளியிட்ட தபால் தலைகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. இந்த மாதம் முழுக்க இந்த போஸ்ட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா கனடா, இங்கிலாந்து, இந்தியா, அமெரிக்கா, ஜெர்மனி இது போன்ற நாடுகள் வெளியிட்ட தபால் தலைகளை பற்றியும் இந்த நாடுகளில் தபால் துறையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு நாடு பற்றி நம்ம பேசவே கிடையாது. அந்த நாடு வெளியிட்ட தபால் தலைகளை பற்றி நம்ம இது வரைக்கும் பேசவே இல்லை. அது எந்த நாடுங்க? உங்களால் யூகிக்க முடியுதா? அதுதாங்க நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எல்லாமே தலைமை பீடமாக இருக்கிற, நமக்கு தலைவராக இருக்கிற திருத்தந்தை இருக்கிற நாடு. அது என்ன நாடுங்க? வத்திக்கான். வத்திக்கான் வந்து நாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வத்திக்கான் ஒரு குட்டி நாடுங்க. மக்கள் தொகையும் அந்த நாட்டினுடைய அளவையும் வச்சு பார்க்கும் பொழுது உலகத்திலேயே மிக குட்டி நாடு இந்த வத்திக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வத்திக்கான் நாடு வந்து இத்தாலியில் இருக்குதுங்க. இந்த வத்திக்கான் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா 1929 தனி நாடாக அறிவிக்கப்படும்போது அப்போ தாங்க அங்கே வந்து தபால் துறையை ஆரம்பிக்கிறாங்க. முதல் தபால் தலையை வத்திக்கான் வெளியிடுது. வத்திக்கான் கூட நிறைய தபால் தலைகளை வெளியிட்ருக்கு. அப்படி வத்திக்கான் வெளியிட்ட முதல் தபால் தலை தான் 1929 ஜூன் மாதம் முதல் தேதி 11ஆம் பத்திநாதருங்கிற திருத்தந்தையை படமாக கொண்டு கொடுக்குறாங்க. அதே ஆண்டு 1929 பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்ம இயேசு வந்து பேதுருவை முதல் திருத்தந்தையாக அறிவிக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது உன் பெயர் பாறை, இந்த விண்ணகத்தின் சாவியை வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு அடையாளமாக பேதுருக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு சாவிகள் இப்படி கிராஸாக பார்க்கலாங்க. பாப்பானவர்களுடைய இன்னொரு அடையாளம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அவங்களுடைய கிரீடம். எனவே இந்த ரெண்டு சாவிய குறுக்கமும் வச்சும் பாப்பானவருடைய கிரீடத்தையும் வச்சு 1929 முதல் தபால் தலையாக வத்திக்கான் அறிவிக்குதுங்க. இப்படி 1929 இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை அதாவது வத்திக்கான் நாடு 300,000 மேலான தபால் தலைகளை வெளியிட்டிருக்குங்க. இந்த 300,000 தபால் தலையில் நம்ம வந்து ஒரு சில தபால் தலையை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் 300,000 தபால் தலையை நீங்கள் பார்க்கணுன்னா இன்றைக்கி கூட நீங்கள் ரோமுக்கு போய் அந்த வேட்டிக்கன் சிட்டியில் இருக்கிற ஃபிலடெலிக் அண்ட் நியூமிஸ்மேட்டிக் மியூசியத்தை நீங்கள் பார்க்கணுங்க. அப்படி ஒரு அருங்காட்சியகத்தை அதாவது தபால் தலைக்காகவும் வத்திக்கான் நாணயங்களை சேர்ப்பதற்காகவும் ஒரு அருமையான ஒரு அருங்காட்சியகம் 1989 செயல்படுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வேட்டிக்கன் போனீங்கன்னா இந்த மியூசியத்தை நீங்கள் பார்த்துட்டு வரணும். இப்படி அறியப்படாத அதிசய தகவல்களோடு மீண்டும் சந்திக்கின்றேன். இது போஸ்ட் பாக்ஸ்.